ஜாங்கிரி முறுக்கு, எள்ளு முறுக்கு, மணப்பாறை முறுக்கு, தேன்குடல் முறுக்கு, பூண்டு முறுக்கு. ஹேண்ட்மேட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்கிற தட்டுவடை ஒன்னு இருக்கு, கை முறுக்குன்னு ஒண்ணு இருக்கு, ரிங்கு முறுக்குன்னு ஒண்ணு ப்ராடக்ட் பண்ணுவோம், அதுல ஒரு நாலு ப்ராடக்ட் இருக்கு. ஸ்டார்டிங் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு 20,000. வணக்கம், என் பேர் செந்தில் மகாலிங்கம். ராயல் ஸ்நாக்ஸோட பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிபியூட்டர் இங்கே பார்த்துட்ருக்குறோம். ஒரு 4 இயர்ஸாக இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஹாய், என் பேர் அருண்குமார். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சேர்ந்தேங்க. நான் வந்து ராயல் ஸ்நாக்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக 6-7 மாதமாக அவங்களுக்கு நான் டிஸ்ட்ரிபியூட் பாயிண்ட் எடுத்து நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். நினைக்கிறேன் அவங்களோட குவாலிட்டி வைஸும் பார்த்தோன்னா நல்லாவும் இருக்குது, அஸ் வெல் அஸ் அவங்களோட ப்ரைஸ் ரேஞ்சும் ரீசனபிளாகவும் இருக்குது. ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்குது, நல்லா போயிட்டுருக்குது. கம்பெனியில் இருந்தால் நல்லா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க சேல்ஸுக்கு. என்ன டர்ன் ஓவரில் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 1 lakh அந்த மாதிரி போகிற அளவுக்கு நமக்கு இங்கே என்னுடைய ஏரியாவுக்கு. அப்போ அவங்க வந்து எந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்சி சர்டிஃபிகேட் கம்பல்சரி எடுத்து ஆகணும். ஓகே, சார் தேங்காய்பால் வச்சு முறுக்கு தான் சார் இருக்குது ஃபாஸ்ட் மூவிங்க. சரிங்க, மற்றவங்கலாம் வந்து நான் வெறும் நார்மல் சுகர் தான் ஆட் பண்ணுவாங்க. நம்மளது நாட்டு சக்கரைங்க சார். ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை பொறுத்த வரையும் ஆயில் எடிட் பண்ணி எடுத்த எந்த பொருளாக இருந்தாலும் சரி டைரக்ட் சேனலில் வைக்கக்கூடாது, ஹீட்டில் மேலே வைக்கக்கூடாது, நீங்கள் ஒரு ஷோகேஸ்குள்ளார வைக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி நாங்கள் கைட்லைன்ஸ் கொடுத்துருவோம் உங்களுக்கு. இந்த உங்கள் ப்ராடக்டோட செல்ஃப் லைஃப்ங்கிறது நார்மலாக எவ்வளோ இருக்கும்? 60 days சார், 2 months வந்து செல்ஃப் லைஃப், அதோட செல்ஃப் லைஃப் வந்து இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய் நம்ம ராயல் ஸ்நாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் எடுத்து இந்த மந்த்துக்கு சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து நம்ம பார்க்க முடியும்? எக்ஸ்போர்ட்டுங்கிறது எப்படி சார்? நாம் டைரெக்டாக நம்ம அனுப்பிடுவோம் சார், டைரெக்டாகவே அனுப்பிடுறோம். அவங்க என்ன ஏரியா சொல்கிறாங்களோ அந்த ஏரியாவுக்கு நம்ம அனுப்பிடுறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொழில் வாய்ப்பு என்னென்னா, இது ஒரு ஃபுட் பிஸ்னஸ், உணவுப் பொருள் சார்ந்த ஒரு தொழிலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்றைக்குமே அழியாத தொழில் அப்படின்னு சொல்லும்போது ஃபுட் வந்து அதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். ஏன்னா ஃபுட்டுங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான பொருள். அப்படிப்பட்ட ஃபுட் பிஸ்னஸில் நம்மளோட பிஸ்னஸ் இருந்ததுன்னா எப்போவுமே வியாபாரம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஃபுட்டுங்கிறது எப்போவுமே தேவைப்படுற ஒரு பொருள். ஸோ அந்த மாதிரியான ஒரு தொழிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ராயல் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறவங்க சேலத்தில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு முறுக்கு கம்பெனி வச்சுருக்காங்க. முறுக்கு கம்பெனினா முறுக்கு மட்டும் இல்லைங்க, நியர்லி ஒரு 45 varieties ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸை எப்படி இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, ஒரு மந்த்துக்கு எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்களையும் இதில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க டீலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் எல்லாம் நம்ம எடுத்து பண்ணணுன்னா மினிமம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், இதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, எந்த மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் இவங்க கொடுக்குறாங்க, அந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈவன் இவங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க கஸ்டமர் ஃபீட்பேக்ஸையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் நேம் சொல்லுங்கள் சார், நம்ம பிராண்டை பற்றி சொல்லுங்கள். என் பேர் சாகுலமி, ராயல் ஸ்நாக்ஸ் கம்பெனி, சேலம் மாவட்டம் ஜங்ஷன்லேருந்து மல்லப்பம்பட்டின்னு ஏரியாவில் கம்பெனி இருக்குதுங்க. ஓகே சார், எவ்வளோ வருஷமாக அந்த ஸ்நாக்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்க? 2004 இருக்கிறோங்க. 20 இயர்ஸாக அது நம்மளோட 90s 20 இயர்ஸ் வரது, 20 இயர்ஸ் ஆக போகுதுங்க கம்பெனி. அது எங்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரியான பொருட்கள்? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 17 districts சப்ளை பண்ணிட்டு வரோம். அதை விட்டால் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஒரு குஜராத், பாம்பே சப்ளை போயிட்டு இருக்குது. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பெங்களூர், ஆந்திரா இதெல்லாம் போயிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர் போயிட்டு இருக்குது. சிங்கப்பூர் மலேசியாவுக்கும், சிங்கப்பூர் மலேசியா சிங்கப்பூர் போயிட்டு இருக்குதுங்க. ஓகே, உங்ககிட்ட ஸ்நாக்ஸுங்கிறதுல என்னென்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸ்நாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் அச்சு முறுக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஓகே, அதை வாட்டி பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் முறுக்கு இருக்குதுங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முறுக்கில் வந்து ஒரு 28 விதமான முறுக்கு ஐட்டம் தனியாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆர்கான் ஐட்டம்ஸ் வந்து ஒரு 12 ஐட்டம் வருங்க. ஓகே, அப்புறம் அதை ஒட்டி ஹேண்ட்மேட் ஐட்டத்தில் தட்டுவடை முறுக்கு, அதில் ஒரு 5-6 ஐட்டம் வருதுங்க. ஹேண்ட்மேட் ஒன்லி அது.
அந்த ஐட்டம் இருக்குதுங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 42 ஐட்டம் 45 ஐட்டம் வரும்ங்க. 40 ல இருந்து 45 வரைக்கும் முழுக்கல வெரைட்டிஸ் இருக்குங்க. ஓகே சார், ஒரு நாள் ப்ரொடக்ஷன்ங்கிறது எவ்வளவு பண்ணுவீங்க? சோ ஒரு நாள் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா முறுக்கு மட்டும் ஒன்லி இந்த யூனிட் ஐட்டம் மட்டும் 1 டன் வரும்ங்க. ஒரு டன் முறுக்கு. ஓகே சார், ஓகே. தென் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எதை கரெக்டாக பண்ணால் சக்ஸஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சார்? ஃபீல்டு ஒரு கரெக்டாக பண்ணாங்கன்னா கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும், எங்களுக்கும் பிஸ்னஸ் கரெக்டாக ஆகும், அவங்களுக்கு லைஃப் டைம் ப்ரீடியல் நல்லா பண்ணிட்டே இருக்கலாம். ஃபீல்டு ஒர்க்கு கரெக்டாக அவங்க போகணும், அவங்க மார்க்கெட்டில் கரெக்டாக ரன்னிங்லேயும் இருந்தாங்கன்னா ஒரு 6 மந்த் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா லைஃப் லாங் அவங்க பிஸ்னஸில் வந்து இன்கம் கிடச்சிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸுங்கிறது கரெக்டாக ஒர்க் பண்ணணும், அவங்க 6 மந்த்து கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் லாங் 20 இயர்ஸ் அவங்க இந்த பொருள் அப்படியே இருந்துட்டே இருக்கலாம். ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒன்ஸ் நீங்க 6 மந்த்ஸ் ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா போதுங்க. ஓகே சார், நார்மலா நிறைய ஸ்நாக்ஸ் கம்பெனிஸ் இருக்கு, அதுல இருந்து ராயல் ஸ்நாக்ஸ் வந்து எந்த விதத்துல வித்தியாசமானது? நம்ம போடுற ஆயில் ஃபுட்ல இருந்து பொறுத்து பாத்தீங்கன்னா ஆயில்ல இருந்து ரா மெட்டீரியல் இருந்து எல்லாமே எங்களுக்கு தரமா தான் போடுவோம். ஓகே, அந்த ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு கண்டா டைம் நாங்க அந்த ஆயில் யூஸ் பண்ணாம இது பண்ணிட்டுக்கோங்க. ஒரு தடவை யூஸ் பண்றதா ஆயில் நாங்க வந்து அதுக்கு உண்டான சர்டிபிகேட் நாங்க வச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட்லயே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சிலிண்டர் நாங்க கவரோட டிசைன் மாத்திரப்ப ஒன்ஸ் யூஸ்ட் ஆயில் வந்துடும் எங்களுக்கு. அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ரேட் வரும். மத்த கம்பெனியோட வேரியேஷன் ரேட் நம்ம கம்பெனியோட வேரியேஷன் வித்தியாசம் வரும். மத்த கம்பெனி பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆயில் யூஸ் பண்ணிட்டு ரேட் கம்மியா வருங்க. நம்மளுக்கு வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டா டைம் யூஸ் பண்றது இல்ல, அந்த தரம் அப்படியே இருக்கும். நம்ம கிட்ட யூஸ் பண்ற மாவுல இருந்து எல்லாமே இருக்கும். மத்தவன எண்ணெயில வந்து போட்டுட்டு டிரைவ்ல போட்டு எடுப்பாங்க, நாங்க டிரைவ்ல எடுக்கவே மாட்டோம். நீங்க நேச்சுரலா போய் வீடியோ கூட பாத்துக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அவன் அடுப்புல இருந்து சுட்டு எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஆயில் ட்ரையா தான் இருக்கும். நானும் பிரதரும் சேர்ந்துதான் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார். ப்ரொடக்ஷன் எல்லாமே அண்ணன் பாத்துக்காரு, நான் வந்து மார்க்கெட்டிங் ஃபுல்லா நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே, ஸோ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி சார் கிட்ட கேட்டிருந்தேன், அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க? இப்போ டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறது வந்து நம்ம மேஜராக வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். அது இல்லாமல் யூடியூப் சேனலில் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கும் போது ஆல்ரெடி ஒரு 2-3 டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. மேஜராக பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகிட்டு இருக்கு. அது இனிஷியல் ஸ்டார்டிங் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு 20,000 சார். சரிங்களா, 20,000 ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் தான் தேவைப்படுறது. ஆனால் உங்ககிட்ட ஒரு வேல்யூ வந்து ஒரு 1 லேக் இருந்துச்சு, 60,000 1 லேக் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெட்டர் அது. ஏன்னா ரொட்டேஷன்ல வந்து உங்களுக்கு தேவைப்படும் அந்த பேமெண்ட்ங்கிறது தேவைப்படும் கண்டிப்பா. சோ அப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் ஒரு 20,000 இருந்தா கண்டிப்பா தாராளமா பண்ணலாம் சார். அதை நம்ம பண்ணும் போது க்ரோத் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா க்ரோத் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்ப நார்மலா இந்த பிசினஸ்ல முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசணும்னாவே அடுத்து இதுல என்ன ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறது கண்டிப்பா எல்லாரோட கண்டிப்பா இருக்கும். வணக்கம் சார், என் பேர் ஆனந்த பாபு, ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண ஏஜென்சின்னு சொல்லிட்டு இங்கே சேலத்தில் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இங்கே ராயல் ஸ்நாக்ஸை வந்து ஒரு 10-12 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஆரம்பத்தில் ஸ்வீட் அச்சு முறுக்கில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 40-50 வெரைட்டி கொண்டு வந்திருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி கஸ்டமர் சைடு வந்துட்டு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, நல்லா போயிட்டுருக்கு. ஒரு சின்ன டர்ன் ஓவரில் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 1 லேக் அந்த மாதிரி போகிற அளவுக்கு நமக்கு இங்கே என்னுடைய ஏரியாவுக்கு ஒரு 1 லேக் போற அளவுக்கு நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆடியன்ஸ் சைட்ல இருந்தே நான் கேட்கறேன், ஸோ இதுல ரிட்டர்ன்ஸ்ங்கிறது எப்படி எதிர்பார்க்கலாம், என்ன ரிட்டர்ன்ஸ் சார்? நாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பாத்தீங்கன்னா 15-20% கொடுத்துட்டு இருக்கோம் சார். சரிங்களா, ஷாப் வந்து 25-30 வரையும் கொடுத்துட்டு இருக்கோம். மார்க்கெட்டிங் நம்ம ஸ்நாக்ஸ் கேட்டகரியை பொறுத்த வரையும் நீங்க க்ரௌத் வந்து அதிகமா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எவ்வளவு எவ்வளவு லாபம் கம்மியா வச்சு க்ரௌத் இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா அவ்வளவு உங்களுக்கு ஸ்டாண்டர்டா அந்த வேல்யூ வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். இந்த பிசினஸ் ஸ்டாண்டர்டா பண்ணலாம். ஒரு நீங்க ஒரு சாதாரண ஒரு கிராமத்துக்கு குக்கிராமத்துக்கு போனீங்கன்னா கூட அங்க வந்து ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ங்கிறது கம்பல்சரி இருக்கும்.
அதெல்லாம் மீட் பண்ணி நம்ம உள்ள போகணும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது நம்ம கொண்டு போனா மட்டும்தான் நம்ம அவங்ககிட்ட லாங் டைம் பண்ண முடியும் அந்த பிசினஸ். ஓகே சார். ஓகே ஸோ இதுல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொன்னீங்க, ஸ்பேஸ் வந்து எவ்வளவு தேவைப்படும்? ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் போது மெயின்ல ஷோரூம் இருக்கிறதுக்கு உண்டான தேவைகள் இல்லை இல்லையா? ஸோ அப்ப எந்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு குடோன் இருக்கணும், அதுக்குன்னு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. எஃப்எஸ்எஸ்சி நாம்ஸ்ல எப்படி ப்ராடக்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும், அந்த இடத்துல லைட்டிங் சோர்ஸ் கரெக்டாக இருக்கணும், அந்த இடத்துல கீழே தரையிலேருந்து பார்த்தீங்கன்னா 1 feet மேலே இருக்கணும், கல் வச்சு தான் வச்சுரும், ஹாலோ பிராக்கா கல் வச்சு தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்சியல் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு வீட்டில் வச்சே பண்ணலாம். அது என்ன ஏது லாபம் எப்படி இருக்குது, தொழில் வருமானம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான ஒரு குரோன் ஸ்டார்ட் பண்ணிட்டோ இல்லை ஏதோ ஒன்று ரூமோ ஒன்று எடுத்து நீங்கள் அதை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி எஃப்எஸ்எஸ்ஐ கம்பல்சரி வேணும், கம்பல்சரி ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ். ஆமாம் 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 சார். ஓகே சார், இந்த பிஸ்னஸ் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் நீங்கள் பண்ணுவீங்க? இது எப்படின்னாங்க சார், யங்ஸ்டர்ஸ் வந்து பண்ணலாம் சார், ஆனால் அவங்களுக்கு வந்து பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து எடுத்தோடனே நம்ம பண்ணோம் பண்ணோடனே லாபம் அதிகமாக வரணும், நம்ம க்ரோத் அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிறது பண்ண முடியாது. எடுத்தோம் அப்படின்னா 3 மாசத்துலேருந்து 6 மாசம் ஃபீல்ட் ஒர்க் நல்லா பண்ணும், பண்ணதுக்கப்புறம் நல்லா பண்ணலாங்க சார். சரிங்களா, அது க்ரௌத் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகும். ஓகே, இப்போ நம்ம 2000 ரூபா எடுத்தோம் லாபம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அடுத்து 10,000 உடனே வருமானு கேட்டிங்கன்னா வராது, அடுத்து 3000 4000 அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும், பூஸ்டப் ஆகும். ஓகே, அது வந்து யங்ஸ்டர்ஸும் பண்ணலாம், ஃபீல்டு ரிலேட்டடாக ஆல்ரெடி இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் வந்து அவங்களுக்கு க்ரௌத் இருக்கும், லாபம் இருக்கும், நம்மளுக்கு ப்ளஸ் ஒரு அடிஷ்னலாக ஏதோ ஒரு இதுக்கு தேவைப்படுங்கும் போது எடுத்து பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, எந்த இடத்துல வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆயில் டிப் பண்ணி எடுத்த எந்த பொருளாக இருந்தாலும் சரி டைரக்ட் சன்லைட்ல வைக்கக்கூடாது, ஹீட்டர் மேலே வைக்கக்கூடாது, நீங்கள் ஒரு ஷோகேஸ்குள்ளார வைக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி நாங்கள் கைட்லைன்ஸ் கொடுத்துருவோம் உங்களுக்கு, இந்த இடத்துல வச்சிங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆகும் சார், இதை பண்ணக்கூடாது, ஏன்னா கெமிக்கல் ரிலேட்டடாக இருக்கிற ப்ராடக்ட் சைடில் வைக்கக்கூடாது. ஓகே, எக்ஸாம்பிள் நான் சொல்றது என்ன சொல்றதுன்னா சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி திங்ஸ் பக்கத்தில் இது வந்து ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், நம்ம ப்ராடக்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், அது வந்து ப்ராடக்டோட செல்ஃப் லைஃப் குறைச்சிடும். நீங்க அதுக்கும் கொடுத்துருங்க, இப்ப ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் கேட்டகரியும் தனியா ஒரு லாட் கொடுத்துருப்பாங்க, அதுலதான் மெயின்டைன் பண்ணும், அதுலதான் வைக்கணும். அவங்க வேற இடத்துல வச்சாங்க அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது சார், இங்கதான் நீங்க வைக்கணும், நீங்க சொல்லணும், அதை நாங்க சொல்லி கொடுத்துருவோம். ஓகே, பேக்கரியில போனீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுங்க, ஹீட்டர் மேல வச்சிருவாங்க, ஓவன் மேல வச்சிருவாங்க, தூக்கி ஷோகேஸ் முன்னாடி நம்ம டைரக்டா சன்லைட் அடிக்கிற இடத்துல வச்சிருவாங்க, அந்த மாதிரி வைக்கக்கூடாது, அது வந்து கொஞ்சம் உள்ள இருக்கணும். ஓகே, அப்படி இருக்கும்போது செல்ஃப் லைஃப் கரெக்டா இருக்கும் சார், அவங்களுக்கு கைட்னஸ் கொடுத்துருவோம் நாங்க, இந்த மாதிரிதான் ஹேண்டில் பண்ணும் சார், இப்படிதான் பண்ணணுங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க சைட்ல இருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாமக்கல் இருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்க அலாட் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கிருந்து எந்த ஷாப்ல இருந்து கால் வந்தாலும் அவங்களுக்கு தான் டைரக்டா கால் பண்ணி கொடுப்போம் சார். ஓகே, நாங்க அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டோம் எந்த சூழ்நிலையில, அவங்க தான் அவங்ககிட்ட மறுபடியும் உடனே நாங்க வந்து அவங்க நம்பரை அனுப்பிச்சுட்டுவோம், இவங்களுக்கு அவங்க நம்பர் கொடுத்துருவோம். ஓகே, நாங்க டைரக்டா அவங்ககிட்ட ஸ்பீச் பண்ணவே மாட்டோம், அவங்ககிட்ட என்ன ரேட்டு ஏதுங்கிறது எதையுமே நாங்க சொல்ல மாட்டோம். டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன ரேட் கொடுக்குறோமோ அந்த ரேட்டை சொல்ல மாட்டோம், அது இருக்கிற எம்ஆர்பி கூட நாங்க சொல்ல மாட்டோம், அவங்க டைரக்டா நீங்க அவங்க கிட்ட பேசிங்கன்னு சொல்லிடுவோம். ஓகே, சோ அந்த அப்ப வந்து அந்த மார்க்கெட்டிங் சைடுல இருக்க சப்போர்ட் மேஜர் சப்போர்ட் நீங்க பண்ணி கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம், லீட்ஸ் வந்து அங்க கொடுத்துருவோம், அது அந்த சைடுல இருந்து எங்க இருந்து கூப்பிட்டாலும் நாங்க அதுக்கு எப்படியோ அது அவங்க கிட்ட நாங்க கொடுத்துருவோம் ப்ராப்பரா. ஸோ இந்த உங்க ப்ராடக்டோட செல்ஃப் லைஃப்ங்கிறது நார்மலாக எவ்வளோ இருக்கும்? 60 days சார், 2 months வந்து செல்ஃப் லைஃப், அதோட செல்ஃப் லைஃப் சார். ஓகே, அது ஆனால் அது நான் சொன்ன அந்த ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா 2 months கம்பல்சரி தாங்க சார். அதை நாங்கள் அந்த அவேர்னஸ் கொடுக்குற காட்டி தான் அதில் மென்ஷன் பண்ணிடும், கவர்லேயே மென்ஷன் பண்ணிடும், டைரெக்டாக சன்லைட்டில் வைக்காதீங்க, அதே மாதிரி 30 degreesனா 30 degrees டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் அதுக்கான ப்ராடக்டோட செல்ஃப் லைஃப் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அதுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா அதோட செல்ஃப் லைஃப் கண்டிப்பாக குறையும் சார். ஓகே சார், இப்போ வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்றீங்க இல்லையா? ஆமாங்க சார், ஸோ ஒரு நியர்லி 40-45 வெரைட்டிஸ் வந்து பண்றீங்க. ஸோ உங்களோட இதுல ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ்ங்கிறது ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்க? தேங்காய்பால் வச்சு முறுக்கு தாங்க சார் இருக்குது ஃபாஸ்ட் மூவிங். சரிங்க, மற்றவங்க எல்லாம் வந்து நான் வெறும் நார்மல் சுகர் தான் ஆட் பண்ணுவாங்க, நம்மளுது நாட்டு சக்கரைங்க சார். ஓகே சரிங்களா, நாட்டு சக்கரை தான் நம்மளுது, இதுல வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்றது நாங்க ஒருத்தங்க மட்டும் தான், வேற எந்த கம்பெனியாலும் நாட்டு சக்கரை ஆட் பண்றது இல்ல, ஆட் பண்றது நாங்க மட்டும் தான் நாட்டு சக்கரை ஆட் பண்றது. காரணம் என்னன்னா ப்ராடக்ட் வந்து காம்படிஷன் அதிகமா இருக்குது, நாம சம்திங் டிஃப்ரெண்டா பண்ணா மட்டும் தான் அந்த ப்ராடக்ட் ரீச் ஆகும், ரீச் ஆகும். ஓகே, அதுல அதிகமா போற ப்ராடக்ட் இது ஒன்று, மற்ற ப்ராடக்ட்டும் போகுதுங்க சார், ஆனா இருக்குதுல அதிகமா போறதுன்னு பாத்து தேங்காய்ப்பால் அச்சு முடிக்கிறது. ஓகே சார், நீங்களே 20 years அந்த ஃபீல்டில்? ஆமாங்க, 2004 இருந்து வரும். உங்ககிட்ட இருக்க மேன் பவர் எவ்வளோ சார்? சார் இந்த யூனிட்ல மட்டும் 60% ஒர்க் பண்றாங்க, 60 பேர் ஒர்க் பண்றாங்க சார்,
ஆளுங்க பேஸ் தான் ஆளுங்களை ஸ்டாஃபுங்க கூப்பிடுவோம். ஓகே, இப்போ இன்கம் பார்ட் பத்தி அகைன் நம்ம மறுபடியும் கண்டிப்பா பேச வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு பிசினஸ்னாவே அதுல மேஜர் ரோல் வந்து ப்ராடக்ட் அப்புறமா யோசிக்க வேண்டியது இன்கம் தான். அப்ப இன்கம்ல உதாரணத்துக்காக நான் கேட்கிறேன், ஒரு 1,00,000 ரூபாய் நம்ம ராயல் ஸ்நாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் எடுத்து இந்த மந்த்க்கு சேல் பண்றோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ப்ராஃபிட் வந்து நம்ம பார்க்க முடியும்? அதுதான் சார், 1,00,000 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கான மாதிரி 20% நீங்க ஒரு 20,000 நம்ம லேர்ன் பண்ணலாங்க சார். ஆனா அதை வந்து ரொட்டேஷனா கம்பல்சரி பண்ணியே ஆகும். அதை ப்ராப்பரா நம்ம பண்ணா மட்டும்தான். இப்ப 2 times எடுத்துட்டீங்க அப்படின்னா 40,000 ஆயிரும். ஒரே மந்த்லயே அந்த 1,00,000 2 times எடுத்துட்டோம் அப்படின்னா 40,000 ஆயிரும். அது வந்து ஸ்டாண்டர்டா நிக்காது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரிப்பீட்டடா நம்ம ஆர்டர் எடுத்து கொடுத்து பண்ணிட்டே இருக்கோமோ அதுக்கான ப்ராஃபிட் வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம் சார், அது பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. ஓகே, பட் இதை வந்து 20,000 ரூபாயிலிருந்தே நீங்க பண்ணலாம். 20,000 ரூபாய் ரொட்டேட் பண்ணி கூட நம்ம ரிப்பீட்டடா நீங்க அது எந்த அளவுக்கு நீங்க க்ரோத் கொடுக்குறீங்களோ அந்த ஃபீல்டு ஒர்க் கண்டிப்பா பண்ணணும் சார். ஓகே, ஏன்னா லோக்கல் காம்படிட்டிவ்ங்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம ப்ராடக்ட் மாதிரியே இருக்கிற ப்ராடக்ட் இருக்கும், நம்மளை விட அதிகமா வெயிட் இருக்கிற ப்ராடக்ட்டும் நிறைய இருக்கும். ஓகே, ஸோ ப்ராப்பரான ஃபாலோஅப்ஸும் மார்க்கெட்டிங்கும் தென் நியூ ஏரியாஸ் கவர் பண்ணும்போதும் இந்த பிஸ்னஸ் வந்து இன்னும் நல்லா பண்ண கண்டிப்பாக. ஓகே ஓகே சார், 45 வெரைட்டிஸ் வந்து பண்ணுறீங்க. ஆமாம், ஏன்னா ஒரு முறுக்குலேயே எத்தனை வெரைட்டி பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு இங்கே இருக்க ஐட்டம்ஸ் நாங்கள் பார்த்தோம் பார்க்கும்போது. ஓகே, ஸோ என்னென்ன மாதிரியான முறுக்குலாம் நீங்கள் பண்ணுறீங்க சார்? நம்மளது ஜாங்கிரி முறுக்குன்னு ஒன்று இருக்குங்க சார். எல்லாத்துலேயுமே ப்ராப்பராக வந்து கார்லிக் வந்து நாங்கள் ஆட் பண்ணிடுறோம். நாட்டுப்பூண்டு தான் நாங்கள் வந்து வாங்கி தோலை உரிச்சு அரைச்சு தான் நாங்கள் ஆட் பண்ணுவோம் சார். அது கெமிக்கல் கிடையாது. ஓ சரிங்க, டைரெக்டாக நம்ம வாங்கி அப்ளை பண்ணி தான் போடுறோம். அது நீங்களே ராவா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஒன்று வந்து சால்ட்டுங்கிறது ஒயிட்டாக இருக்கும், சில்லிங்கிறது ரெட்டாக இருக்கும் சார். ஓகே, அது குழந்தைங்க லைக் பண்ணுங்கிறக்காண்டி சால்ட் ப்ராடக்ட் கம்பல்சரி எல்லா ப்ராடக்ட்லையுமே இருக்கும். அது பெரியவங்க சாப்பிட்றதுக்கு அந்த அந்த ஸ்மூத்னஸுக்கான ப்ராடக்ட்டும் இருக்குது. அந்த ஜாகரி முறுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களாம் சாப்பிட்லாம். தரமான பொருளா நம்ம கொடுக்கணுங்கிறதா ஆரம்பிக்கும் போதே எடுத்த முடிவு சரிங்களா. அதுக்கான வழி என்னவோ அதை தான் நாங்க இப்ப வரையும் ப்ராப்பரா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வெறும் 3 tons தான் ஆரம்பிச்சோம். மந்த்லயே வெறும் 3 tons தான் ஆரம்பிச்சோம். இப்போ 30 tons மேலே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இதுவே 100 tons அபோவ் மேலே போனாலும் சரி, கார்பெட் லெவலில் நாங்கள் போனாலும் சரி, அந்த குவாலிட்டி வைஸில் எந்த ஒரு அப்டவுன்ஸும் நாங்கள் பண்ண மாட்டோம், கம்பல்சரி பண்ண மாட்டோம். அதுக்கான குவாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுமோ அதை மெயின்டைன் பண்ணி கண்டிப்பாக பண்ணுவோங்க சார். ஓகே சார், அப்போ வந்து ஒரு 100 tons அதை எய்ம் பண்ணி தான் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. மந்த்லி ஒரு 100 tons அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் அந்த 100 tons டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு விக்னேஷ் தமிழா டீம் சார்பாக உங்களுக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.